ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் குலதெய்வம் கோயில், சிவகங்கை முனி சாஸ்தா கோயில். இதான் விநாயகரோட ஆலயம், இது கற்ப விநாயகர் ஆலயம். அது ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்களோட குலதெய்வம் சிவகங்கை முனி சாஸ்தா. சாமி கும்பிட்டு ரொம்ப போரான தெய்வம், நல்லா சாமி கும்பிட்டுங்க. நல்லா சாமி கும்பிட்டுங்க, நானும் போய் கும்பிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, நம்ம எங்கள் குலதெய்வ கோயில் இருக்கு இல்லையா, மாலையம்மன் கோயிலோட பூசாரி அவங்கள பார்க்க போகிறோம். இந்த சாமியோட வரலாறை பற்றி அவங்க சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. வணக்கம் சாமி. நம்ம அம்மனோட வரலாறு சொல்லுங்க. எல்லாத்துக்கும், அதாவது நம்ம அம்பாள் வந்து ஆரியங்கள் தாங்க பூமிக்குள்ளே இருந்தார். அவரை கண்டுபிடிச்சி திருச்செந்தூர் கொடிமரம் விட்டுட்டு போகும்போது அந்த கொடிமரத்தோடு வந்தவர். அந்த உடனே கொடிமரங்களை வந்து நின்று கேட்கும் போகும்போது சாத்தா பூமிக்குள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லி அம்ப சாத்தாக்கும் கொடிமரத்தை நடணும்னு சொல்லி அம்பாள் தீர்மானம் பண்ணி மண்டியை மறிச்சு போட்டுருந்தாங்க. அங்கிருந்த நம்பர்கள்லாம் வந்து இங்கெல்லாம் விலக்கி விட்டுட்டு கொடிமரம் திருச்செந்தூர் போட்டு கோயில் திருச்செந்தூர் கோயில் கட்டி கொடிமரம் நட்டு வரும் போது அந்த காலத்தில் நடந்தது. நான் ஒரு 10 தலைமுறைக்கு மேலே நடந்தது. அந்த அம்பாளுங்க ஆரியங்காவலுங்க வந்து இளங்குமணி சாத்தா உண்டு பண்ணி திருடுநறிங்க பக்கத்தில் கிராமம், அந்த கிராமத்தில் உள்ள செண்டிமுத்து வள்ளுவப்பிள்ளை வள்ளுவர் அவங்க அவங்க தான் இந்த சாத்தா அம்மனை அந்த கண்டுபிடிச்சி அதை பெட்டியாக இருந்திருக்கு. சாத்தா வந்து பெட்டியாக இருந்திருக்கார், பெட்டிக்குள்ளே இருந்திருக்கார். அதை கண்டுபிடிச்சி எடுத்து வெளியே வச்சாச்சு. அப்போ அதை திறக்கணும், அதுக்கு முடியாமல் நம்ம சாத்தாமலம் பக்கத்தில் புதுக்குளம்னு இருக்கு. இப்போ வந்து அந்த ஊருக்கு பேர் மூப்பனார் புதுக்குளம். மூப்பனார் புதுக்குளத்தில் நம்ம மாடக்கண்ண ஆசாரின்னு சொல்லி அவர் வந்து கொள்வேலை செய்வார். மற்ற மாந்திரிக தொழிலும் அவங்க செய்வாங்க. அவங்கள அம்பாள் கனவுல தோண்டி அவர் வந்தால் தான் திறக்க, பக்கத்தில் உள்ள ஆசாரி மாதிரிலாம் திறந்து பார்க்காங்க, திறக்க முடியல. அம்பாளே சொல்லி அவங்க வந்து திறந்து பார்க்கறதுக்காக வந்து திறந்து கொடுக்குறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ கிராமத்தில் பொன் பொருள் இருக்குன்னு சொல்லி பாதி பங்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, அப்போ அந்த செண்டிமுத்து வள்ளுவரும் சரி தாரான் திறந்து கொடுக்குன்னு சொல்ல